நம்ம டைம் அண்ட் ஒர்க்கோட எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நிறைய டைம் பேங்க் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ சமுக்கு போகலாம். ஓகே, இஃப் 12 மேன் கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 20 டேஸ், அதாவது 12 மேன் 20 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா, 12 மேன் இன்ட்டு 20 டேஸ்னு எழுதியிருக்கேன். தென் இன் ஹவு மெனி டேஸ் 15 மேன் வில் கம்ப்ளீட் த சேம் ஒர்க், அந்த 15 பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை டேஸ் எடுத்துக்குவாங்க, அதுதான் கொஸ்டின். ஸோ 15 மென் சேர்ந்து செஞ்சால் எத்தனை டேஸ் எடுத்துக்குவாங்க, அதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணலாமா? 3 5 15, 4 5 20, 1 3 3, 4 3 12, அப்போ 4 4 16 டேஸ் தான் ஆன்சர். ஓகே, இதுக்கு 16 டேஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 30 மென் ஒர்க்கிங் 8 hours a day, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 30 பேர் வந்து வேலை செஞ்சாங்கன்னா 18 நாளில் வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. கேன் ஃபினிஷ் அ ஒர்க் இன் 18 டேஸ். அப்போ இன் ஹவு மெனி டேஸ், எத்தனை நாள் வந்து, ஓகேவா, வில் 24 பேர் வந்து சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் அதே ஒர்க்கை முடிப்பாங்க, எத்தனை நாள் கேட்டிருக்காங்க. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 30 மென் இன்ட்டு 8 hours இன்ட்டு 18 டேஸ், ஓகேவா, பை 24 மென் ஓகே இன்ட்டு 9 hours இன்ட்டு எத்தனை டேஸில் முடிப்பாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 1 9 is 9, 2 9 are 18, 1 8 is 8, 3 3 8 are 24, 1 3 is 3, 10 3 are 30, 10 into 2 20 டேஸில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகே, அதுக்கு 20 டேஸ். அப்போ ஏதா ஆன்சர், ஓகேவா. இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், போய் பாருங்கள், ப்ராக்டிஸ் எடுங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.